ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குரூப் டூ டூ ஏக்கான ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ப்ரிப்ரேஷன் பிளான் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இது வந்து என்னைக்கு ஃபினிஷ் பண்ண போது எப்படிலாம் நம்ம இதில் பண்ண போகிறோம் இதோட காஸ்ட் டீடைல்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் க்ளியராக சொல்கிறேன் ஆல்ரெடி இந்த பிளானை பற்றி கொஞ்சம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பிளான் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளானை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்துட்டு குரூப் டூக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஸோ ஆல்ரெடி வந்து குரூப் ஃபோருக்கு படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒருவேளை வந்துட்டு நீங்கள் குரூப் ஃபோருக்கு வந்துட்டு படிக்காதவங்களாக இருந்தால் நீங்கள் டேரக்டாகவே டூவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் ஃபோரை வந்து படிச்சுட்டு ஆனால் ஃபுல் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஏனோ தானோ நான் வந்து இருக்கேன் எனக்கு தமிழ் லாங்குவேஜே வரல இருந்தாலும் சும்மா அட்டென்ட் பண்ணி பார்க்கலான்னு படிச்சுட்டு இருக்கேன் என்ற படிக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குரூப் ஃபோரை வந்து நிறுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் குரூப் டூக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் குரூப் ஒன் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க நீங்கள் அந்த ஃப்ளோவில் போயிட்டு அதோட நீங்கள் குரூப் டூவுமே வந்து கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா குரூப் ஒன் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் அண்ட் குரூப் ஒன் எழுதுகிற பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மி கம்பேர்டு டு குரூப் ஃபோர் ஏன்னா வந்து குரூப் ஒன் வந்து கம்ப்ளீட்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ் வேகன்சி கம்மின்றனால நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க ஸோ அதனால குரூப் ஒன்னுக்கு ப்ரிஸ்கிரைப்டாக படிக்கிறவங்க நீங்கள் அதை படிச்சுட்டே குரூப் டூலையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஸோ குரூப் ஃபோர் வந்து இது வரைக்கும் நான் இன்னும் ப்ராப்பராக படிக்கவே இல்லை அந்த பிளான்லேயே நான் இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுட்டு குரூப் டூக்காவது கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் டேஸ் வந்து இருக்குது நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா க்ரூப் டூ வந்து கிராக் பண்ணலாம் ஸோ அதை எப்படி சக்ஸீட் பண்ணுறது அதில் எப்படி நம்ம படித்து பாஸ் ஆகிறதுன்ற டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஆல்ரெடி வந்து ஹண்ட்ரட் டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டேன் ஸோ அந்த பிளானோட அப்கிரேடேஷன் தான் வந்துட்டு இந்த பிளான் ஸோ அந்த பிளானே எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பிளானோட எய்மே வந்துட்டு நான் சொல்லிவிட்டேன் ஸோ அகாடமிஸ்லாம் ஜாயின் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து கிடைக்காது அப்படிப்பட்டவங்கள தான் நான் வந்து ப்ரியாரிட்டைஸ் வந்து இதில் பண்ணேன் அதுக்காக மற்றவங்க ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கிடையாது அவங்களால அங்கே ஜாயின் பண்ண முடியாதனால அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிகிற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பிளான் வந்து போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடிகிறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ காஸ்ட் வந்து கம்மியாக தான் நான் இந்த பிளான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த பிளானோட காஸ்ட் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிளானாக இருக்குது உங்களுக்கு படிக்க வேண்டிய பிடிஎஃப் டெஸ்ட் பிடிஎஃப் ப்ராப்பர் கைடன்ஸும் நான் கொடுத்துருவேன் ஸோ இது வந்து மே சிக்ஸ்த்தே வந்து ஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து மே நைன்த்து ஆல்ரெடி நான் ஹண்ட்ரட் டேஸ் பிளான் போட்டு டூ வீக்ஸ் டைம் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ மே சிக்ஸ்த்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் உங்களுக்கு இந்த பிளான் வந்து போகும் ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸை தமிழில் படிக்கிறவங்களுக்கு இது கிடையாது ஜென்ரல் ஸ்டடீஸை இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த டெஸ்ட் பிளானு ஸோ நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸை இங்கிலீஷ்லேயும் ஜென்ரல் தமிழ் எடுத்தாலும் சரி ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ்லையும் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ ஜென்ரல் தமிழ் பிரச்சனை கிடையாது ஜென்ரல் ஸ்டடீஸை தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு இந்த பிளான் வந்து சூட் ஆகாது ஏன்னா என்னோட ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஷின் எல்லாமே இங்கிலீஷில் தான் வந்துட்டு இருக்கும் ஸோ நீங்க தமிழ் படிச்சிங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்ட்டி ஏல நம்ம தமிழ் அட்டன் பண்றோம்ல அவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கும் இதில் வந்து கோச்சிங் வந்து இருக்கு ஸோ நீங்கள் தமிழ் எடுத்தாலும் சரி இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி நீங்க ஜாயின் பண்ணலாம் ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் கட்டாயம் இங்கிலீஷ்ல எழுதுகிறவங்களா நீங்கள் வந்து இருக்கணும் ஏன்னா கொஸ்டின் வந்து இங்கிலீஷில் இருக்குது தமிழில் வந்து என்னோடய கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது ஸோ அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து டாபிக் வைஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அண்ட் டெஸ்ட்டுமே வந்துட்டு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஷீட்ல நீங்கள் ஆன்சர் வந்து ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இதுக்கு ப்ரிஸ்கிரைப்டர் டெலகிராம் குரூப் இருக்குது அண்ட் இந்த பிளானில் ப்ரீவியஸை கொஷின் பேப்பர் ப்ரிப்பரேஷனும் நம்ம பண்ணுவோம் கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷனும் வந்துட்டு வீக்லி வீக்லி நம்ம வந்து பண்ணிடுவோம் ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மே சிக்ஸ்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு இப்போ எப்படிலாம் நான் வந்து போட்டுகிட்டு இருக்கேன்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன் ஸோ டெலகிராம் குரூப் டீடைல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ இதில் ஜாயின் பண்ணலாமா வேணாமன் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ டெலகிராம் குரூப்பில் எப்படி வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு டேவைஸ் வந்து டேப் ஓப்பன் பண்ணி டேவைஸ் அதில் கண்டென்ட்டும் டேவைஸ் அதில் கொஷின் பேப்பரும் நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டுருவேன் ஸோ இதோட காஸ்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு சேர்த்தே வந்துட்டு டூ டபுள் நைன் தான் வந்துட்டு இதோட காஸ்ட்டு ரீசன் சொன்ன மாதிரி எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காஸ்ட்டு அடுத்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவேன் இதுதான் வந்து ஜாயின் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணுன்னா அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக வந்து உங்களுக்கு பேமெண்ட்டுக்கு வந்து போகும் அதில் நீங்கள் பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த வந்து காட்டுறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மே சே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ மே சிக்ஸ்த் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸும் ஃபிரேசும் வந்து படிச்சாங்க அடுத்து மே செவன்த் வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் டெம்பரு சினனம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபைவ் டேஸ் படிப்பீங்க ஃபைவ் டேஸுமே டெய்லி வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ மண்டே படித்த டாப்பிக்கு டியூஸ்டே வந்து நான் மார்னிங் கொஷின் பேப்பர் வந்து அனுப்பிடுவேன் ஸோ ஃபைவ் டேஸ் நீங்கள் வந்து படிப்பீங்க ஸோ உங்களுக்கு சிக்ஸ்த்து டேவும் செவன்த் டேவும் அதாவது சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு ஃப்ரீ வந்து இருக்கும் ரீசன் இங்கே ஏதாவது டாபிக் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேல வந்து அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதிட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட ஸ்நாப்பை வந்து நீங்கள் குரூப்பில் வந்து அனுப்பலாம் அடுத்து ஒன் வீக் ஃபுல்லாக ஒரே ஒரு ஆப்டிடியூட் டாப்பிக் தான் நீங்கள் படிப்பீங்க ஸோ அது வந்து டெய்லி வந்து அந்த டாப்பிக்லேருந்து இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே வந்து வருவேன் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ செகண்ட் வீக்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயோட கரண்ட் அஃபேர் படிக்கப் போகிறோம் கூட இயர் கொஷின் பேப்பர் ஒரு கொஷின் பேப்பரையும் நம்ம அனலைஸ் வந்து பண்ணி படிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு இருக்கும் இப்போ ஒரு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கோட ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஜென்ரல் ஸ்டடீஸும் அப்புறம் இங்கிலீஷும் சைட் பை சைட் முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ரெண்டு ரெண்டு டாபிக் ஸோ பாலிட்டியும் யூனிட் நைனும் நம்ம படிக்கிறோம் யூனிட் நைன் முடிச்சதுக்கப்புறம் யூனிட் எயிட் இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஒரு டே படிச்சுட்டு அடுத்த டே மறுபடியும் ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி படித்து லாஸ்ட்டாக உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துட்டு டுவெண்ட்டி எயிட் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கும் நமக்கு இருக்கிற பிளானாக வந்துட்டு இருக்குது ஸோ இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு சேர்த்தே இந்த பிளானோட காஸ்ட் வந்து டூ டே டபுள் நைன் தான் ஸோ டூ டபுள் நைன் அப்படின்றனால இதில் வந்து கண்டென்ட் வந்து இருக்காது ரொம்ப வந்து கம்மியான விலையில் வந்து கொடுக்குறனால இவங்க வந்து ஒழுங்காக சொல்லி தர மாட்டாங்க அப்படின்ற ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாராலேயும் இதில் ஜாயின் பண்ணி இந்த பிளானை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணுன்ற ரீசனுக்காக தான் இந்த காஸ்ட்டில் வந்துட்டு சொல்லி கொடுக்குறேன் இந்த காஸ்ட்டும் வைக்காமல் ஃப்ரீயாகவே வந்துட்டு என்னால் போட முடியும் போட்டால் அதோடய ஒர்த் வந்து யாருக்குமே தெரியாது ஸோ அதனால தான் ஒரு அமௌண்ட் வைக்கணுன்றதுக்காக தான் இந்த டூ டபுள் நைன் காஸ்ட்டு ஸோ சொன்ன மாதிரி யார் யாருக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் என்ன பண்ணலான்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்னாப் வந்து கட்டாயம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்போ தான் என்னால் வெரிஃபை வந்து பண்ண முடியும் ஸோ பிளானில் ஜாயின் பண்ணி இந்த டூ டூ ஏ எக்ஸாமை வந்து சக்சீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எல்லா விதமான நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ